Hi friends, welcome to Vijay Prabhu Cooking Channel. இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனுக்கு கலா வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க தான் செய்து காட்ட போறாங்க. Hi friends, பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி செய்ய தேவையான பொருள் ரெண்டு தக்காளி, ரெண்டு கட்டி பூண்டு, 1/2 கப் திருவுன தேங்காய், வரமிளகாய் கொஞ்சம். பூண்டு சட்னி நம்ம பச்சையா தான் அரைக்க போறோம். இந்த பொருளெல்லாம் மிக்ஸில சேர்த்துக்கலாம். பூண்டு, தக்காளி, மிளகாய், உப்பு, இத அரைச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லியில பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். சூப்பரா இருக்கு ஜனிமா. கௌதமி ஜனனி இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்டா இருக்கு. பச்சை வாசமே இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு இல்லையா? அந்த தாளிச்சு கொட்டிறோம் இல்லையா, அதனால சாப்பிறதுக்கு நல்லா இருக்கு. ஜனனி நீ டேஸ்ட் பண்ணி பாரு. चटनी तो टेस्ट पन लेनी है। सुपर आलू। उनको रंगों पड़ी किन्दा ना पूंछ चटनी। विजी प्रभु कुकिंग चैनल के लाइक करने, शेयर करने। பச்சை பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் பிரபு குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.